ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜிப்சம் ஒர்க்கில் வந்து என்னென்ன ஒர்க்கு, இதில் வந்து என்னென்ன ஒர்க்கெலாம் இதில் நடக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிப்சம் வந்து எடுத்தோடனே வந்து பெயிண்டில் வந்து செவத்தில் ஒட்டிட முடியாது. இந்த மாதிரி சேனல் நம்ம போடணும். ஸோ அந்த இந்த மாதிரி ஏற்ற மாதிரி சேனல் போட்டு சேனலில் வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த சேனல்லாம் இந்த சேனலில் வந்து ட்ரில்லிங் மிஷினை போட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு 6 mm, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரூவை போட்டு ஏற்றிடும் தான். ஃபஸ்ட்டு ஹோலை போட்டு அப்புறம் ஃபிஷரும் ஸ்க்ரூவையும் சேர்த்து டைட் பண்ணியிருந்தோம். ஃபிஷரையும் ஸ்க்ரூவையும் சேர்த்து டைட் பண்ணால் தான் முடிஞ்சு. ஏன்னா சேனல் வந்து உங்கள் செவத்தோட ஒட்டியிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தனியாக எடுக்க முடியாது. ஹோல்ஸ் இருக்கும், ஹோல்ஸில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஜிப்சம் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ ஜிப்சம் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆணி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆணி, இந்த ஜாயிண்ட் காம்பவுண்டு, இந்த ஜாயிண்ட்டாக இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா எடுத்தோடனே பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது. ஜாயிண்ட் காம்பவுண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து கே குச்சின இதுதான் வந்து ஏசியன் பெயிண்டோடைய இது ட்ரூ வேல்யூன்னு சொல்லியிருக்குதா. இதுதான் வந்து ஜாயிண்ட் காம்பவுண்ட், ஒயிட் ஜாயிண்ட் காம்பவுண்ட் இருக்குதா, ஜிப்சம் ஜாயிண்ட் காம்பவுண்ட். இதையும் ப்ளஸ் வந்து இந்த இது வந்து பவுடர் ஜிப்சம் பிளாஸ்டர், இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். என்ன நிஷ்க பராபரே நைன் ஏன் தொடா வீடியோ பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜிப்சம் பிளாஸ்டர், இது வந்து ஒயிட் பிளாஸ்டர், ஜிப்சம் பிளாஸ்டர் இந்த மாதிரி பவுடருமாக இருக்கணும். ஸோ இதையும் அந்த ஜாயிண்ட் கம்பெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்தையும் அடிச்சிடும் தான். ஸோ இங்கே ஆணி இந்த மாதிரி ஜாயிண்ட் ரெண்டு ஜிப்சமாக போட்டிருப்பாங்கள்ல, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் அடிச்சிடணும். ஜாயிண்ட் கம்பெண்ட்டே பிளாஸ்டரிங் போட்டு ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி அடித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னா பெயிண்ட்டு பெயிண்ட் ஸ்ட்ரைட் அடிக்கூடாது, ப்ரைமர் போடணும். ப்ரைமர் வந்து ஒரு கோட் அடித்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அந்த சாண்ட் பேப்பர் அதை வச்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் வந்து ரெண்டு கோட்டை அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிப்சம் வந்து நல்லா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜிப்சம் உடைய ஃபினிஷிங் வருதா. ஸோ இப்போ நம்ம ப்ரைமரை காட்டுறேன். இதுதான் ப்ரைமர். ப்ரேமர் இந்த மாதிரி கோட் அடித்ததுக்கப்புறம் ப்ரேமர் அடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த சாண்ட் பேப்பரை போட்டு வந்து ஃபுல்லாக எடுக்கணும். இந்த பேப்பருக்கு தான் இந்த சாண்ட் பேப்பரை வச்சு ஃபுல்லாக அடித்த ப்ரேமர் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுரண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பெயிண்ட் கோட் போட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிளியராக ஃபினிஷிங் கிடைக்கும்.